பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து உங்களை தொட போறதில்லை, பிரச்சனைக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடையாது. இனிமேல் தொடரக்கூடிய காலம் எல்லாமே இன்பமான நிகழ்வுகள் என்று தான் சொல்லுவோம். விருச்சிக ராசி இனிமேல் இன்பம்தான், தொடுவதெல்லாம் வெற்றி என்று கூட சொல்வோம். ஒரே வார்த்தை, இனிமேல் தொட்ட காரியம் வெற்றியோடு தான் முடிய போகுது. பலவிதமான கோணத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வந்ததில்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட உடல் இல்லை, எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆகுது. கிட்னி பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, என்னென்ன சந்திக்கலை நீங்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ துன்பத்தையும் வாங்கிட்டீங்க. இனிமேல் வெற்றி என்பது தான் குரு வக்ரகேதி காலத்தில் விருச்சிக ராசிகாரங்க பெற வேண்டியது. செல்வம் செல்வம் செல்வம், திருமண பாக்கியம் கைகூடும், காதல் திருமணம் கைகூடும். இது வரைக்கும் சண்டை போட்டுருந்தாங்க வீட்டில், எனக்கு ஒத்து வரல ஒத்து வரலன்னு சொல்லியிருந்தவங்க இனிமேல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற காலமாக மாறப்போகுது. இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி, அவருடைய வாழ்வாதாரம் மேலோங்க போகுது. இது வரைக்கும் வாழ்வாதாரம் மேலோங்க வந்தால் இனிமேல் வாழ்வாதாரத்தை மேலோங்கி காட்ட போகிறார் இறைவனை. நம்மளுக்கு நம்ம கிரகங்கள் வேற இல்லை, இறைவன் வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் நமோ சீனிவாசாய நமக, வெங்கடேசாய நமக, கோவிந்தாய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு வக்ர பலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்னென்ன பலாபலன் கொடுக்க போகுது, வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுமா, நம்மளுக்கு தசாபுத்தியே சரியில்லைனாலும் இந்த உடல் உபாதைகள் தொந்தரவுலாம் கொடுத்துட்ருக்கே, வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு மாற்றம் கொடுக்குமா, செல்வங்கள் சேருமா. ஒரு மனிதனின் செல்வம் என்று சொல்லக்கூடிய முக்கியமாக குழந்தை பேர் என்று சொல்லுவது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குரு வக்ரகதி காலத்தில் தான் எல்லாத்தும் முழுமையான பலாபலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய பெயரிலிருந்து செயல்திட்டங்கள் குறைவாக காணப்பட்டது, அதாவது அவருடைய பெயர்ச்சியில் ஏற்பட்டு ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தார். இந்த முறை அதிகப்படியான வலுவோடு உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு என்னென்ன வேணும் ஐயா, முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன தேவை. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் நிரந்தரமாகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் போராடக்கூடிய தன்மை பெறப்புறீங்க. ஐயா கல்வியில் என்னால் சரியாக தொடர முடியல, என்னால் படிக்கவே முடியல, என்னை போட்டு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துது, தேவையில்லாத பிரச்சனை, தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் இந்த தொந்தரவு. இவையெல்லாம் மடக்கி அவங்களுக்கு கூட சரி செய்யக்கூடிய காலம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்துடுச்சு. இதுவரைக்கும் தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிங்க திருமணமே ஆகாது, எனக்கு டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் மறு திருமணத்தை ஏற்படுத்தி தருவார். காதல் உறவுகள் கைகூட கொடுப்பது, இந்த முறை காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் வந்து விட்டதையா, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை, இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. ஒரு நாளும் ஒரு துயர் என்று சொல்கிற மாதிரி தினமும் துயரை தந்திச்சிருந்தவங்க விருச்சிக ராசிக்கார் தான். நோயினுடைய அவங்கள தவிர வேறு யாராலுமே பண்ணணும், பைண்டிங்கே வேற ஆளும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. எட்டாம் இடம் அல்லவா காலபுரிசது, மறை என்று சொல்லக்கூடிய இடம், மறை ஞானம் பெற்றவங்களும் இவங்க தான். நாங்களாம் ஜோதிடத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் அனுபவத்தில் கேட்டுட்டு தான் நாங்கள் ஜோதிடம் சொல்லிகிட்ருக்கோம். அவங்களுக்கு இயற்கையாகவே அது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள் தீவினைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்பட்டு இருந்து கூட விருச்சிக ராசிக்காரங்க பில்லி சூன்யம் செய்வினை கோளாறுகள் அனைத்து இருந்து விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். இதுவரைக்கும் தீண்டவும் தீண்டாது, இனிமேல் தீண்ட போவதும் இல்லை ஐயா. உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிகழ்ச்சிகளுக்கு இது முதல்ல முற்றுப்புள்ளி வச்சிருவார் இந்த குரு பகவான். அவர் வக்ரகதி காலத்தில் 9/10/2024 முதல் அவையெல்லாம் எங்கே போச்சு, எங்கே பொழிஞ்சது, எங்கே போனதுனே தெரியாது. இனிமேல் மாற்றம் என்பது உங்கள் வாழ்வில் ஏற்பட போகிற திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடும் ஐயா, தைரியமாக போங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த முறை காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் வந்துவிட்டது. என்னென்ன கேட்குறீங்க அதான் சொல்கிறேன், என்னென்ன வேணுமோ அதை வாங்கிக்கிங்க ஐயா. செல்வங்கள் சேரணுமா, சேர்க்க போகிறார். திருமண பாக்கியம் பெறணுமா, கண்டிப்பாக பெற போகிறீங்க. குழந்தை பேர் இல்லையா, கண்டிப்பாக குழந்தை பேர் சித்திக்கும். இந்த நேரத்தில் என்னென்ன கேட்டாலும் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களையும் புதிய எண்ணத்தையும் புதிய அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லைன்னா இனிமேல் அங்கீகாரம் பெற்றுடுங்க ஐயா. பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து உங்களை தொட போகிறதில்லை,
பிரச்சனைக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடையாது. இனிமேல் தொடரக்கூடிய காலம் எல்லாமே இன்பமான நிகழ்வுகள் என்று தான் சொல்லுவோம். விருச்சிகராசி இனிமேல் இன்பந்தான், தொடுவதெல்லாம் வெற்றி என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை, இனிமேல் தொட்ட காரியம் வெற்றியோல் தான் முடிய போகுது. பலவிதமான கோணத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வந்ததில்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட உடல் இல்லை, எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆகுது. கிட்னி பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, என்னென்ன சந்திக்கலை நீங்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ துன்பத்தையும் வாங்கிட்டீங்க. இனிமேல் அவ இக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிழித்து கோடு போட தான் போகிறார். நம்மளுக்கு மேலோங்கி வைக்கின்ற காலமாக விருச்சிகராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், இதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஐயா, இது தவறான விஷயங்களே கிடையாது. இனிமேல் தவறான பாதையோ, இனிமேல் தவறான வார்த்தையோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதில்லை. பெரிய உயர்ந்த படியில் ஏற்றுமே உங்களை உட்கார வைக்கிறதே அவங்களுக்கான முதல் கதியே குரு பகவானுடைய வேலையே. உங்கள் சொல்லாகட்டும், உங்கள் வேலைகளாகட்டும், இனிமேல் தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் பெற்று தான் காண போகிறீங்க. உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் கண்டிப்பாக மேலோங்க போகிறது, உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி அடைய போய். ஒரு மனுஷனுக்கு எண்ணம் முக்கியம், முக்கியமாக அந்த எண்ணம் எல்லாம் இப்போ மாறிடும். குரு சார்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் வழிபட்டாவே போதுமானது, அதிகப்படியாக கூட தேவையில்லை சாமி. நான் திருச்செந்தூர் போக சொல்கிறேன், ரைட்டு தான், உண்மை தான், எம்மளால் போக முடியல சாமின்னா நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு செல்லுங்கள். வேறு எங்கேயும் போக தேவையில்லையா, நீங்கள் போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கு தேவையில்லை. இறைவன் முருகப்பெருமான் ஒருவரே தெய்வம். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, இந்த அரகரகரோ சொல்லுங்கள். வீரவேல் முருகனுக்கு வேல்மாறல் படியுங்க. இதயம் சார்ந்த பிரச்சனை, கிட்னி சார்ந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலகும். நிறைய பேர் மதத்தை விட்டு மதம்லாம் மாறியிருப்பாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஆய்வு கிடைக்கல, 15 ஆண்டுகள் ஆய்வு எடுத்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு என்னென்ன துயர்கள் வரும், இந்த நேரத்தில் சனி பகவானால் ஏற்பட்ட துன்பம் எல்லாம் எப்பொழுது விலகினா, அந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வாழ்வில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி எழுதிடுவார். இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறன்றதுக்கு இதே முதல் அத்தியாயம் என்று கூட சொல்லுவேன். ஐயா, உங்கள் படி உயர்ந்து விட்டது, நீங்கள் செயல் திட்டத்தை உருவாக்குங்கள், இனிமேல் வெற்றி என்ற பாதை தான் இந்த குரு வக்ரபதி காலம். பணம் வேணுமா, பணம் கிடைக்கும். இது வரைக்கும் நான் எல்லா துயரத்தையும் அனுபவிச்சுனா, இனிமேல் இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற காலம் வந்துச்சு, இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றத்தை, கல்வி சிறந்தது எல்லாத்துலையும் இனிமேல் தலைமை பொறுப்பாளர் தான் நிற்க போகிறீங்க. இழந்தவை அனைத்தும் எதுவாக இருப்பினும் இனிமேல் பெறக்கூடியது அனைத்துமே நீங்கள் பெறதான் போகிறீங்க. உங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறது யாரும் இல்லை, இறைவனே கொடுக்க போகிறார். நம்ம யாருமே சுற்று வட்டாரம் கிட்டு வட்டாரம் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கன்னா கூட பரவாயில்லை, பகை பெற்றவை அனைத்தும் இனிமேல் நட்பு வட்டாரங்களாக மாறப்போது உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போதும். செல்வம் சேரப்போதுங்க, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரே சொல்லணும், லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட இருக்க போது. முக கவர்ச்சி முதல்ல வரப்போகுது. மனுஷனுக்கு தேவை முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விலகணும். அகத்தின் நடகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த அகத்தின் அழகை இனிமேல் வீட்டு வெளியே போக போகுது. தேவையில்லாமல் மண்டை போட்டு பிச்சுன்னு இந்த தலைவலியெல்லாம் ஓடிட்டு போகுது. எதையோ நாம் நினச்சி நினச்சி அப்பப்போ தனித்தனியாக போய் உக்காஞ்சிட்டு நம்ம ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறோம் இல்லை. இனிமேல் அந்த குரு பகவான் கொடுக்கின்ற வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் கையை நீட்டினாலே லூபா வரையும். உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள் தரவல்லக்கூடிய காலம் இந்த காலம். இனிமேல் வெற்றி என்பது தான் குரு வக்ரகேதி காலத்தில் விருச்சிகராசிகாரங்க பெற வேண்டியது. செல்வம், 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 திருமண பாக்கியம் கைகூடும், காதல் திருமணம் கைகூடும். இது வரைக்கும் சண்டை போட்டிருந்தாங்க வீட்டில், எனக்கு ஒத்து வரல ஒத்து வரலன்னு சொல்லியிருந்தவங்க, இனிமேல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற காலமாக மாறப்போது. இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே வெற்றி, வெற்றி, வெற்றி. அவருடைய வாழ்வாதாரம் மேலோங்க போதும். இது வரைக்கும் வாழ்வாதாரம் மேலோங்க வந்தால் இனிமேல் வாழ்வாதாரத்தை மேலோங்கி காட்ட போகிறார் இறைவனே. நம்மளுக்கு நம்ம கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல, ரெண்டு பேருமே ஒன்று தான். குருவாக நினச்சா முருகப்பெருமானை வணங்கலாம், தட்சிணாமூர்த்தி வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம், அவர் தான் குரு. விநாயக பெருமானை வணங்கலாம், பெருமாளை வணங்கலாம். இனிமேல் வருகின்ற காலத்தில் உங்கள் எண்ணங்கள் சீராக போதும். உங்கள் வாழ்வில் பேங்க் உத்தியோகத்துக்கு பார்க்குறவங்க, ஆடிட்டிங் ஒர்க்கிங்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஏற்பாடு தரக்கூடிய காலம். சட்டம், சட்டம் சார்ந்த துறையில் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை தரவல்லக்கூடிய காலமாகவும், இது குரு வக்ரவெயர்ச்சி காலத்தில் பெரிய உன்னதமான நிகழ்வுகள், இளைய சகோதரன் சகோதரிகிட்ட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கிட போது, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட தீரப்போதையே, நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சுவாமி.
சொத்துக்கள் இல்லை, எனக்கு சொத்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சொத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. நாமளே பெரிய சொத்து என்று சொல்கிற மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தென்மத்தை நீங்கள் உருவாக்க போகிறாங்க. சொத்து இல்லை, எல்லாமே நம்மளை கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நம்ம ஒரு பெரிய சொத்துங்க, நம்ம இருந்தால் தாங்க சொத்து வாங்க முடின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நல்ல வெற்றியோடு நீங்கள் வாகை சூட தான் போகிறீங்க. இந்த குரு வக்கரகதி காலத்தில் பெரிய பெரிய மாற்றம், அதாவது ஜாக்பாட் காலங்களும் சொல்லுவேன். ஐயா இது நீங்கள் எடுத்துங்க ஐயா, நல்லா இருங்க ஐயா, ஒரே வார்த்தை சொல்லப்படும். ஏன்னா இன்னல்களை அதிகமாக அனுபவிச்சவங்க இவங்களும் ஒருவர். எதையோ நாம் சாதித்தோம்னு சொல்லிட்டு நினைக்காம எல்லாத்தையும் நம்ம தூக்கி வாரி போட்டுக்கணும். இனிமேல் அதெல்லாம் நாம் விட்டு விலக தான் போகிறோம். இனிமேல் துன்பம் என்பது நம் வாழ்வில் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லப்படும், இனிமேல் துன்பம் என்பது நம் வாழ்வில் இல்லை. இனிமேல் துயரமும் நம்மளை தீண்டவும் தீண்டாது. வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிகரமான வாய்ப்புகளை உங்களை தேடி தான் வரப்போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் பொதுப்புறை நிறுவனம் எதெல்லாம் இருக்கட்டும், ஐயா டீச்சராக இருக்கட்டும், அவங்க ஆசிரியர் பெருமக்களாக யாருன்னா இருக்கட்டும், பேங்க் உத்தியோகம் வங்கி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்க, முக்கியமாக இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகும். இது வரைக்கும் வெளியே வர முடியலைங்க, நான் ஏதோ கிராமத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன்னா அந்த ஜோதிடர் கூட இனிமேல் வெளிவந்து பிரபலமாகி ஒரு யூடியூப் சேனலோ அல்லது டிவிலையோ முகப்பேரில் நான் சொன்ன மாதிரி காணொலி மூலியமாக பேசக்கூடிய வாய்ப்பினை இந்த துளாரா இது விருச்சிக ராசிக்காரங்க பெறப்போகிறாங்க. பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலம் இந்த காலம். அவங்களுடைய செல்திட்டம் இனிமேல் சொல்வாக்கை எல்லாம் பெரிய உயர்வினை தரப்போது, சொன்ன சொல்லு பலிக்கும், வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாமும் இனிமேல் உங்களுக்கு தாங்க. போங்க, உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய பிரச்சனையிலும் நீங்கள் விடுபட்டது இதுவே முதல் படி என்று கூட சொல்லுங்கள். தலை நிமிர்ந்து இது வரைக்கும் தலை குனிஞ்சு வாழ்ந்தீங்கல்ல, இனிமேல் தலை நிமிர்ந்தே வாழ போகிறீங்க. வாழ்வாதாரம் மேலோங்கும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும், நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்வில் இனிமேல் மாற்றங்கள் வரணும்னா ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வர, இல்லைன்னா திருத்தணிகை சென்று வர மாசத்துக்கு ஒரு முறையோ மிகாமல் அந்த சொல்லலாம் வளர்பிறை சஷ்டி இது பாருங்கள். இல்லை கிருத்திகை நாளை நீங்கள் எடுத்துக்கிட்டு திருத்தணிக்கு போயிட்டு வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் அந்த சபரிமலை யாத்திரையை தயவு செய்து மறக்காமல் போயிட்டு வாங்க. உங்கள் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.